ஸோ ஹாய் கேஸ் நான் சன் மேனேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து பார்ட்கொயாக். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆச்சு, ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, பட் ரெண்டு நாள் படத்தை பார்த்துட்டேன். பட் எப்படின்னா பழையபடி தான் எப்பயும் போல் ஒரு மூடோட்டில் போயிட்டேனா, ஸோ அதனால் கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். டேரக்டர் யார், கேஸ்ட் யார்னு பார்த்துட்டு கதைக்குள்ள போயிடலாம். டேரக்டர் யார் அப்படின்னா டேனியல் மார்க்கோவிக்ஸ். கேஸ்ட்னு பார்க்கும்போது ஜோஃபஸ், சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி ரஷ்யன் நேம்லேயே வரும். பட் நான் இங்கிலீஷில் பார்க்கும்போது வேறு ஒரு பேர்லாம் சொன்னாங்க, டாமி பாய் எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ கதை என்ன மாதிரி கதைனா வந்து அண்ணன் தம்பி சேர்ந்து பார் மாதிரி ரன் பண்ணிருக்கானுங்க. பட் தம்பிக்காரன் பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு யூஎஃப்சி பாக்ஸர் அப்படின்னா, பெரிய லெவல் பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு மிட் ரேஞ்சர் பாக்ஸர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பி கேட்டகரியில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பாரில் வந்து அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அம்மாட்டேந்து, என்ன அப்படின்னா அந்த மாதிரி அவன் இறந்துட்டான்டா ஒரு ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிறான் க்ரைம் சீன் பார்த்தா ஒரு லாரியில் கார் மோதி இறந்துருக்கான் அந்த மாதிரி. ஸோ எப்படா இறந்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த லாரி பேர்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். லாரி பேரில் சால்டான் அப்படின்னு ஒரு கம்பெனி ஊற்றிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணுற ரெண்டு மூணு ஏஜென்சி வந்து சால்டான் ஊற்றிருக்காங்க. போலீஸும் பார்க்குறானுங்க, சும்மா அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டுக்காமல் வந்துடுறான். கொஞ்சம் நாங்கள் சின்னன்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா பாரே அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி பண்ண நார்மலாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே வந்து உனக்கு நான் 20 லட்சம் ரூபா தரேன், 20 லட்சம் US டாலர்ஸ் தரேன், எனக்கு பாரை மட்டும் கொடுத்துரு அப்படிங்கிறான். என்னடா 20 லட்சம் கேட்குறீங்க, என்னடா இந்த பாரு பார்த்துருக்கேன் இடத்த என்னன்னு கேட்குறீ அப்படின்னா, நாங்கள் தரோம் எனக்கு தேவை அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஏன்னா சரி ஓகேப்பா தாப்பா எழுதி வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு இவன் பேசிக்கிறான். ரெண்டு பேப்பர் சைன் பண்ணிடுறான். மூணாவது பேப்பர் பார்க்கும்போது தான் பார்க்கலாம் சால்ட்டன்னு ஒரு சீல் இருக்குது. என்ன சால்ட்டன் சீல் இருக்குது, சால்ட்டுங்கிற பேர் எங்கேயோ பார்த்துருக்கணும்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அண்ணன் முட்டின லாரி கம்பெனி வந்து சால்ட்டன். ரைட்டு, எங்கேயோ ஏதோ தில்லாலங்கடி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண பேப்பர் போகிறான் கிழிச்சு போட்டு. இந்த பொழப்புமை பொழப்பே வேணாம், வெளியே போகிறாரு விரட்டி விட்றான். சரி விரட்டி விட்டேனே வந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இடத்த வாங்க நினைக்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ அவனுக்கும் இவனுக்கும் நடந்தால் வார், ரெண்டு பேருக்குள்ளே என்ன போட்டி நடந்துச்சு, கடைசியில் இடத்த எழுதி வாங்கினானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போகுமே தவிர, எங்கள் அண்ணனை கொல்லினதுக்கு நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்குலாம் போகாது. ஸோ டீசெண்டாக ஒரு ப்ராக்டிக்கலாக நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஸோ சான்ஸ் கிடச்சா படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடபாய்.